ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை மே மாதம் 30ஆம் தேதி முதல் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமான முறையில் தயாராகி வந்துருக்காங்க. இந்த சமயத்தில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஸ்டூவர்ட் பிராட் இந்த உலகக்கோப்பையில் எந்த பேட்ஸ்மேன் அதிக ரன் குவிப்பார் அப்படின்னு பற்றி சொல்லியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆம் ஆண்டுக்கான ஒருநாள் போட்டிகளின் உலகக்கோப்பையில் அதிகம் எதிர்பார்க்கப்படுற 5 பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர், கேன் வில்லியம்சன், ஜோ ரூட். இந்த 5 பேரில் ஒரு வீரர் தான் இந்த உலகக்கோப்பையில் அதிக ரன்கள் குவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றி இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஸ்டூவர்ட் பிராட் கிட்ட செய்தியாளர்கள் பேட்டி கேட்டபோது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகக்கோப்பையில டேவிட் வார்னர் மற்றும் ஜோ ரூட் இவங்க 2 பேர் தான் அதிக ரன் குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் வார்னர் விட ஜோ ரூட் தான் இந்த 5 பேர்ல அதிக ரன் குவிக்கும் வீரரா இருப்பாரு அப்படின்னு ஸ்டூவர்ட் பிராட் வந்து சொல்லியிருக்காரு. விராட் கோலி ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் கூட அவர் இங்கிலாந்து மண்ணில் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஜோ ரூட் தன்னுடைய சொந்த மண் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த உலகக்கோப்பையில தொடர் நாயகன் விருது அவர் தான் வாங்குவாரு அப்படின்னும், அவர் தற்போது ஒரு சமையான ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு அவர் வந்து ஜோ ரூட்ட குறிப்பிட்டிருக்காரு. இந்த 5 பேட்ஸ்மேன்கள்ல எந்த வீரர் இந்த உலகக்கோப்பைக்கான தொடர் நாயகன் விருதை வெல்லுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.